எம்ஆர்சிசி நடத்துகிற டோர்மெண்டோட ப்ரைஸ் ட்ரோஃபி பார்க்குறோம். நாலு ப்ரைஸு குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் வந்து தோக்கிற டீமுக்கு நாலு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் மூணு ரவுண்ட் ஜெயிச்சாவே ப்ரைஸ் அப்படிங்கிற கணக்கு தான். ட்ரோஃபியெல்லாம் டீசெண்டாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இறுதிப் போட்டி சென்னிமலை ராக்கெட்ஸ் மற்றும் எம்ஆர்சிசி கிரிக்கெட் கிளப் எம்ஆர்சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் சித்திக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு மைக்கேல் வந்திருக்காரு. முதல் ஓவரின் முதல் பந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பேட்டில் சரியாக படலை. செகண்ட் பால் அடித்து போட்டிருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் கீழே உருண்டுட்டு போயிருக்கு. இதுவும் ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட் பால் நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு கரெக்டாக டெலிவரிங்க, கரெக்டான இடத்துல போடுறாருங்க. சூப்பராக போடுறாரு மைக்கேல். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஒரு அற்புதமான பந்து வீச்சு திறமை வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு மைக்கேல். ஃபோர்த் பால் மறுபடியும் ஒரு கரெக்டாக இருங்க, அதை லாங் ஆஃப் திசையில் தள்ளி விட்டுட்டு ஒரு ரன்னு ஓடுறாங்க. முதல் ஓவரின் இறுதி இருந்து இரண்டு பந்துகள், ஸ்ட்ரைக்கில் மணி. வந்த பால லாங்காக அந்த திசையில் தூக்கி அடித்தார், ஆனால் கையிலே விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு பால் விக்கெட்லேருந்து வெளியே போயிட்டுருக்காரு. மிகச்சிறந்த பந்து வீச்சுங்க மைக்கேல். ஆடு முனையில் வேல்நம்பி சந்திக்கும் முதல் பந்து. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, இருந்தாலும் ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் ஓவர் ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காருங்க, ஒரு விக்கெட்டையும் எடுத்து மைக்கேல். மைக்கேல் அற்புதமான பந்து வீச்சு. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு திவாகர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சித்தி ஆஃபில் அடித்து போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் தூக்கி அடிக்க பார்த்தாரு, ஆனால் அது கையிலேயே போய் விழுந்துச்சுங்க. சேகர் அற்புதமான கேட்சுங்க, லைன்லேயே பிடிச்சிருக்காரு. சித்திக் ப்ரோ விக்கெட்லேருந்து வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு எம்ஆர்சிசி அணிக்காக. இரண்டாவது பந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கேப்பில் போகுது. ஒன் பவுன்ஸ், ஏங்க அற்புதமான ஃபீல்டிங், ஆனால் உள்ளே தட்டி மறுபடியும் பவுண்ட்ரிக்குள்ளேயே போட்டிருக்காரு. பவுண்ட்ரி இப்போ தான் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வருது மணி பேட்லேருந்து. நெக்ஸ்ட் பால் ஒரு குயிக்கெட் டெலிவரி, ஒயிடு கோட்டை உரசி போட்டிருக்காரு. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட் பால் நெக்ஸ்ட் பால் ஆஃபில் அடித்து போட்டிருக்காருங்க, அதை லாங்காசியில் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே சிவா அருமையாக நின்று பிடிக்கிறாருங்க, லட்டு மாதிரி கையிலேயே கொடுத்துருக்காரு. மணி விக்கெட்லேருந்து வெளியே போகிறாரு மணி. முதல் ஓவரின் இறுதி இரண்டு பந்துகள், ஒரு நல்ல ஷாட்டுங்க. சென்சிபிள் பிளே, அங்கே ஃபீல்டரே இல்லை. சந்தித்த முதல் பந்தே மௌலி கேப்பில் அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட்டு மௌலி. நெக்ஸ்ட் பால் இதுவும் பாயிண்ட்ஸில் அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட்டுங்க மௌலி. மௌலி சந்தித்த ரெண்டு பாலையுமே ஆஃப் திசையில் ஃபோராக மாற்றிருக்காரு. வர சைடே ஆடுறாருங்க. சூப்பரான பேட்ஸ்மேனுங்க மௌலி. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க எம்ஆர்சிசி. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு விமல் வந்திருக்காரு. ஆடு முனையில் வேல் நம்பி ஒரு ஸ்லோயர் டெலிவரி மேலே தூக்கி போட்டிருக்காரு. ஒரு நோ பாலுக்கான அப்பீல் வைக்கிறாங்க அம்பையார்ட்ட, இல்லைன்னு சொல்லிட்டாரு ரெப்ரி. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மௌலி. பெரிய ஷாட்டுங்க, தூக்கி விட்ருக்காருங்க. பாடிக்கு வந்த பாலை அங்கேயே தூக்கி விட்டாரு. அங்கே அருமையான ஃபீல்டிங்க, எகிரி உள்ள தட்டிட்டாருங்க வெளியே போன பந்தை. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் வேல் நம்பி. எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா கீப்பருக்கே விட ஆடிட்டு இருக்காருங்க. எவ்ரி பால் பேட்டில் ஆடுறாருங்க வேல் நம்பி. இதுக்கு தான் ஒரு தனித்திறமை வேணும். சந்தித்த எல்லா பந்தையுமே ஒவ்வொரு ரன்னாக மாற்றிருக்காரு. கீப்பருக்கு ஒரு பால் கூட விடலை. ஸ்ட்ரைக்கில் மௌலி. உடம்புக்கு போட்டாருங்க, ஆனால் எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. ஆப்பில் பார்த்தாரு, அதனால் பவுலர் வந்து உடம்புக்கு போட்டாரு, அதை தூக்கி அடிச்சிட்டாருங்க. மௌலி அருமையாக ஆடுறாருங்க. வர சைடு பால் வர சைடு கரெக்டாக ஆடிட்டுருக்காரு. இவர் ஒரு மிகச்சிறந்த மட்டையாளராக தெரிகிறாரு எம்ஆர்சிசி அணியிலேருந்து. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் டெலிவரி, அதை எக்ஸ்ட்ரா கவர்சியில் தூக்கி அடிச்சிட்டாருங்க. ஏங்க என்னங்க ஷாட்டு இது, அருமையான ஷாட்டுங்க. மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஷாட்டுங்க இது, பார்த்துட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஷாட்டுங்க. சூப்பராக ஆடுறாருங்க மௌலி. இறுதி பந்து இது ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ரன் மட்டும் ஓடுறாங்க.
மூணு வாரம் முடிஞ்சிருக்கு, 29 அடிச்சிருக்காங்க எம்ஆர்சிசி. 4வது ஓவர் போகிறதுக்கு சேகர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மௌலி. 4வது ஓவரின் முதல் பந்து ஃபஸ்ட்டு பாலே ஒய்டு வீசியிருக்காரு சேகர். ஃபஸ்ட்டு பால் ரீபால், ஒரு டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணிட்டார் மௌலி. அடிக்க வேண்டிய பந்த ஒரு ரன் மட்டும்தான் ஓடுறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இன்னும் 5 பால் மீதி இருக்கு. ஒரு குயிக்க டெலிவரி எக்ஸ்ட்ரா கவர் சில தூக்கி விட்டுருக்காருங்க. சூப்பரான ஷாட்டுங்க, இது தாங்க இங்கே எக்ஸ்பீரியன்ஸ், கேம் எக்ஸ்பீரியன்ஸை காட்டிகிட்ருக்காரு வேல் நம்பி. தேர்ட் பால், இது ஒரு ஸ்லோவாக டெலிவரிங்க, கரெக்டாக வாட்ச் பண்ணி அடிச்சிட்டாருங்க. கீப்பருக்கு ஒரு பால் கூட பீட்டன் விடலைங்க, அற்புதமான ஆட்டங்க. இது ஒரு குயிக்க டெலிவரி, அந்த லாங் ஆஃப் சைடு தூக்கி அடித்தார், ஆனால் இந்த டைம் கையிலே விழுந்துருச்சு. நியூ பேட்ஸ்மேன் மது வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில், ஆஃபில் குத்தி போட்டிருக்காருங்க. ஒரு ஸ்லோவாக இருக்கான முயற்சியாக இருக்கலாம். விமல் ஒரு அற்புதமான ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டும்தான். ஸ்ட்ரைக்கில் மௌலி இருப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட இறுதி பந்து ஸ்ட்ரைக்கில் மௌலி. ஒரு ஸ்லோவாக டெலிவரி, ஆனால் க்ரீஸ்குள்ளே ஏற்கிற மாதிரி விழுந்திருக்கு. அங்கே ஒரு ரன் அவுட்டுங்க. 38 ரன் அடிச்சிருக்காங்க எம்ஆர்சிசி, 39 ரன் இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க ராக்கெட் சென்னிமலைக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சிவா. முதல் ஓவரின் முதல் பந்து அற்புதமான பந்து வீச்சுங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க, இடத்துல போட்டிருக்காரு டாட் பால். செகண்ட் பால், இது ஒரு குயிக்க டெலிவரிங்க, ஏற்கரா போட்டிருக்காருங்க. ரெண்டு பாலுமே ஏற்கரா போட்டிருக்காருங்க. ரெண்டு பாலுக்கு ஒரு ரெண்டு தான் கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இப்போ சேகர் வந்திருக்காரு. இவர் ஒரு மிகச்சிறந்த அதிரடி மட்டையாளர் ராக்கெட் டீம்லேருந்து. ஒரு பெரிய ஷாட்டுங்க, ஆனால் தரையில் வேகமாக போயிட்டுருக்கு, அது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால், இது ஒரு டாஸ் பாலுங்க, இதை கண்டிப்பாக பனிஷ் பண்ணிடுவார் சேகர். சேகர் மிகச்சிறந்த அதிரடி மட்டையாளர், கிடைக்கிற பால்லாம் பனிஷ் பண்ணிட்டுருக்காரு. ஃபிஃப்த் பால், நல்ல ஷாட்டுங்க, ஆனால் தரையிலே வேகமாக போகுது. இந்த டைம் ஒரு ரெண்டு தான் போகும். ஒரு கம்பேக் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்து முதல் ஓவரின் இறுதி வந்து வாக்கு போயிருக்காரு. நேருக்கு நேர் தூக்கி அடிச்சிட்டாருங்க. அற்புதமான பேட்டிங் சிவா. ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு, 18 ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட் இழப்பின்றி ராக்கெட் சென்னிமலை. 2வது ஓவரின் முதல் பந்து மிகப்பெரிய அடிங்க மிட் விக்கெட் திசையில், 6. அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு சேகர். இறுதி போட்டியிலையும் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ராக்கெட் சென்னிமலைக்காக. செகண்ட் பால், செகண்ட் பால் நேருக்கு நேர் போட்டு எடுத்திருக்காருங்க. அவரே போட்டு அவரே பிடிச்சிக்கிட்டாரு பவுலர். பவுலர் பிரபு அற்புதமான பந்து வீச்சாருங்க. அவர் அனுபவத்தை இங்கே காட்டுறாரு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் வந்திருக்காரு, ஹாஃபில் தள்ளி அடிச்சிருக்காருங்க. இது ஒய்டா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால், ஹாஃபில் அடிச்சு போட்டிருக்காருங்க, அதை அங்கேயே தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் அற்புதமான ஃபீல்டுங்க, உழவர மாதிரியே போனார், ஆனால் தடுத்துட்டாருங்க பாலை. மிகச்சிறந்த ஃபீல்டருங்க. நெக்ஸ்ட் பால், வெறும் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காருங்க, அது தரையிலே உருண்டுட்டு போகுது. ஃபஸ்ட் பால் மட்டும் 6 கொடுத்தாரு, மீதி பால்லாம் அருமையாக போட்டிருக்காருங்க பிரபு. பிரபு ஒரு கம்பேக்கிங் ஓவர் அமையுமா இது எம்ஆர்சிசிக்கு, பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரைக்கில் சிவா வந்துட்டார், இவர் ஒரு ஹார்டு ஹிட்டர். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மட்டையில் படலை. யார் வந்தாலும் நான் போடுற இடத்துல போடுவேன்னு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் குத்தி போட்டிருக்காருங்க, அதை நேராக மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க, ஆனால் கையிலேயே போகுது. அற்புதமான கேட்சுங்க, சூப்பரான ஓவர் போட்டு முடிச்சிட்டாருங்க பிரபு. மெயின் விக்கெட் ரெண்டுமே எடுத்துட்டாரு, ஆனால் அருமையான பந்து வீச்சு திறமைங்க பிரபு. ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் கொடுத்தாலும் மீதி 5 பால் ஒரே ரெண்டு விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வேறு எடுத்திருக்காருங்க. சூப்பரான பவுலிங்க, கண்டிப்பாக அவரை பாராட்டி ஆகணும். மீதி இருக்கிற 12 பாலுக்கு 13 ரன் அடித்தா வின்னுங்க. நியூ பவுலர் கருப்பு வந்திருக்காரு, டாஸ் பால் போட்டிருக்காருங்க, அதை எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாருங்க கார்த்திக். ஆல்மோஸ்ட் மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டார், இன்னும் ஒரு ஷாட் அடித்தா வின்னு, இன்னும் 7 ரன் அடிக்கணும். இந்த பால் பாயிண்டில் அடிச்சிருக்காரு, அங்கே கையிலேயே போய் விழுந்துருச்சுங்க. அற்புதமான கேட்சுங்க, போன பால் சிக்ஸ் அடித்தாலும் அடுத்த பாலை விக்கெட் இழந்து வெளியே போயிட்டுருக்காரு கார்த்திக்.
ஹெட் பால் ஒரு குயிக்காக டெலிவரி இன்சைட் எஜ் கேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு டஃப்பான சான்ஸ் தான், அதுவும் பரவாயில்லங்க அருமையாக போட்டிருக்காங்க. எம்ஆர்சிசி ஃபோர்த் பால் ஆஃபில் அடித்து போட்டிருக்காரு, நேராக அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர். அது ஒரு பவுண்ட்ரி ராக்கெட் வேத்துல போயிருக்கு, மிகச்சிறந்த அடி. இன்னும் மூன்றுன்னு அடிக்கணும், உள்ளே போட்டிருக்காருங்க. அது குத்தி கீழேயே வந்திருக்கு, ஒரு ரன் மட்டும்தான் பெற வாய்ப்பு. மீதி இருக்கிற ஏழு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும். இறங்கி போயிருக்காரு, தூக்கி அடிச்சிட்டாருங்க, சிக்ஸ் அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாரு விமல். அற்புதமான ஆட்டம்,